ஐசிசியின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்றால் என்ன? உலக கிரிக்கெட் வரலாற்றில் இரண்டு அணிகள் மோதுகின்ற டெஸ்ட் தொடரை தாண்டியதும் அதற்கு அப்பாற்பட்டதுமான ஒரு புத்தம் புதிய அத்தியாயமாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்ற வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தொடர் இந்த ஆகஸ்ட் 1st ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2க்கும் மேற்பட்ட அணிகள் ஒரு இலக்குக்காக டெஸ்ட் போட்டிகளில் மோதுவதை இறுதியாக நாம் 2001 ஆசிய சாம்பியன்ஷிப்பில் கண்டிருப்போம். அதன் பின்னர் முதற் தடவையாக 2க்கும் மேற்பட்ட அணிகள், அதாவது 9 சர்வதேச அணிகள், 2 வருடங்கள் லீக் அடிப்படையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவதை காணும் வாய்ப்பு இப்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிட்டியிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டின் 9 முதற்கர அணிகளான இலங்கை, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பங்களாதேஷ், மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினை கைப்பற்றும் இந்த மோதலில் இணைந்திருக்கின்றன. இதில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு புதுமுகங்களான அயர்லாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுடன் ஜிம்பாப்வே அணியும் இந்த மோதலுக்கான வாய்ப்பை இழந்திருக்கின்றன. இப்பொழுது இந்த மோதல் எவ்வாறு என்று பார்ப்போம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் லீக் சுற்றை பொறுத்தவரை ஒவ்வொரு அணியும் தலா 3 உள்நாட்டு தொடர்கள், 3 வெளிநாட்டு தொடர்கள் என மொத்தமாக 6 டெஸ்ட் தொடர்களில் போட்டியிட வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு அணிக்கும் 8 எதிரணிகள் இருந்தாலும் அதில் 6 எதிரணிகளோடு மாத்திரம் ஒரு அணியால் மோத முடியும். நடைபெறுகின்ற லீக் சுற்றுகளின் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் எதிர்வரும் 2021 ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியில் களம் காணும். அத்துடன் அதில் வெற்றி பெறும் அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை தம்பசப்படுத்தும். அதுவே இறுதிப் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் நிறைவு பெற்றால் 2 அணிகளும் சாம்பியன்களாக அறிவிக்கப்படும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக எதிர்வரும் 2 வருடங்களில் 27 டெஸ்ட் தொடர்கள் உள்ளடங்கலாக 71 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதன் ஒவ்வொரு டெஸ்ட் தொடரிலும் குறைந்தது 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெறும் என்பதுடன் 5க்கும் அதிகமான டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர் இடம்பெறாது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் பங்கேற்கும் அத்தனை அணிகளும் ஒரே அளவான டெஸ்ட் போட்டிகளில் விளையாட முடியாது. உதாரணமாக வழங்கப்பட்டிருக்கும் 2 வருட கால எல்லைக்குள் இலங்கை அணி வெறும் 13 டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரமே விளையாடுகிறது. ஆனால் அதே காலப்பகுதிக்குள் இங்கிலாந்து அணி 22 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் புள்ளிகள் வழங்கும் அமைப்பு சற்று வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளுக்குமான புள்ளிகளை வழங்குவது அர்த்தமற்றதாக மாறும் என்பதால் ஒவ்வொரு தொடரையும் அடிப்படையாக வைத்து அணிகளுக்கு புள்ளிகள் வழங்கப்பட உள்ளன. புள்ளிகள் வழங்கப்படுகின்ற விதங்கள் இதோ. தொடர் ஒன்றுக்கு மொத்தமாக 120 புள்ளிகள் வழங்கப்படும். தொடர் ஒன்றின் போட்டிகளை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு வெற்றிக்குமான புள்ளிகள் வழங்கப்படும். போட்டி சமநிலையாக முடிந்தால் வெற்றிக்கான புள்ளிகள் சமமாக பகிரப்படும். போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தால் வெற்றிக்கான புள்ளிகள் 3 பகிரப்பட்டு 2 அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு பங்கு வீதம் வழங்கப்படும். புத்தம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் முதல் தொடராக இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஏஷஸ் தொடர் அமைந்திருக்கிறது. இந்த தொடர் ஆகஸ்ட் 1st ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான தங்களுடைய முதல் தொடரில் இலங்கை அணியானது நியூசிலாந்து அணியுடன் ஆகஸ்ட் 14th தொடங்கி 26th வரை இடம்பெறவுள்ள 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இலங்கை அணியின் 2019 தொடக்கம் 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான முழுமையான போட்டி அட்டவணையை இங்கே காண முடியும். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.